வணக்கம் நண்பா. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போது நம்ம சேனலிருந்து வீடியோஸ் வந்து, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தாங்க. மற்றபடி எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை, வேறு யாருமே இல்லை, முழுக்க முழுக்க நான் தான் காரணம். அது ஏன்னு சொல்லிட்டு நான் வந்து இனிமேல் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இனிமேல் அப்கமிங் வீடியோஸா? அப்போனா இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் வரும். முன்னாடி எப்படி வந்துச்சோ கண்டிப்பாக அதே மாதிரி டெய்லி ஒரு வீடியோ அல்லது டெய்லி ரெண்டு வீடியோ கன்ஃபார்ம் நம்ம சேனல்லேருந்து வரும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ வரும். ஸோ இன்றைக்கான வீடியோவில்ங்க, நிறைய பேர் வந்து நோஃபப் சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணி தோற்று போய் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணி இப்படியே இருந்துகிட்ருப்பீங்க. இதெல்லாம் ஓகே. இந்த மாதத்தில் வந்து லாக்டவுன்லாம் போட போகிறாங்க. சில பேர்லாம் லாக்டவுனில் இருப்பீங்க. லாக்டவுனில் இருந்துக்கிட்டு நிறைய வேலைகள்லாம் பார்த்துட்ருப்பீங்க. அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம், இந்த ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிலாம் இருப்பீங்க. இப்போது இந்த டைமில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் காமனாக இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, தனிமை. தனிமையாக இருக்கும் போது கண்டிப்பாக, நான் சொல்லவே தேவையில்லை, ஏன்னா உங்களுக்கே தெரியும், நமக்கு வந்து அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து நிறையா வரும். நாலு பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த எண்ணம் வரவே வராது. ஏன்னா நம்ம வந்து அந்த நாலு பேர்கிட்ட பேசும்பொழுது ஏதாச்சும் ஒரு டாப்பிக் பற்றி பேசிகிட்டு இருப்போம். ஸோ நம்ம எண்ணங்கள் ஃபுல்லாக அதில் இருக்கும். அடுத்து எங்கேயாச்சும் டீ குடிக்க போவோம், அந்த ஒரு தாட்டில் இருக்கும். தாட் ப்ராசஸ், டீ குடிக்கிறது, ஏதாச்சும் சாப்பிட்றது, அந்த மாதிரிலாம் ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வரவே வராது. ஆனால் தனிமையாக இருக்கும் போது முழுக்க முழுக்க அந்த எண்ணங்கள் நம்மளை வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும், போட்டு ஒரு வழி பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் வந்து நிறைய அனுபவிச்சிட்டேன். ஸோ இனிமேல் இந்த தனிமையை வந்து நம்ம வந்து விரும்ப வேணாம். நிறைய பேர் இப்போ வந்து விரும்பிட்டும் இருக்கிறோம். நானும் விரும்பினேன் கொஞ்ச நாளாக. கொஞ்சம் பிரச்சனைன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அது ஹெல்த் இஷ்யூலாம் இல்லை, கொஞ்சம் மனசளவில் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ நான் வந்து தனிமையாக விரும்பி நிறைய கஷ்டப்பட்டு இப்போ வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிட்டேன். இது எல்லாத்துக்குமே எனக்கு வந்து இந்த நோஃபப் சேலஞ்ச் வந்து ரொம்ப ஒரு பெரிதளவில் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. அதனால தான் நான் வந்து அதுலேருந்து மீண்டு வந்திருக்கேன். நான் கண்டிப்பாக அது வந்து தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன், என்ன பிரச்சனை அப்படின்னு, எப்படி வெளியே வந்தேன்னு சொல்கிறேன். ஆனால் இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது நோஃபப் சேலஞ்சு தான். இதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் திரும்பவும் நான் வந்து இந்த சக்தியை வந்து கையில் எடுத்திருக்கேன். அதாவது இந்த சொல்லிக் கொடுக்குறத வந்து நான் வந்து திரும்ப கையில் எடுத்திருக்கேன்னு சொல்ல வரேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு தனிமையில் மட்டும் இருக்காதீங்க. நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக கூட உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், உங்கள்கிட்ட சொல்கிறேன், ப்ளீஸ் தனிமையாக மட்டும் இருக்காதீங்க. ஏன்னா இந்த டைமில் வந்து லாக்டவுன்லாம் போட போகிறாங்க போல். சில பேர்லாம் லாக்டவுன்லேயே இருப்போம், இருந்துட்டு இருக்கீங்க சில பேர்லாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து காமனாக அந்த தனிமை இருக்குது. அதனால் உங்களையே அறியாமல் தப்பு பண்ண வச்சுருங்க ப்ளீஸ். ஸோ கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா, கொஞ்சம் சூதானமாக இருங்க, கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. அதாவது கண்ட்ரோல்னால் நான் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ரொம்ப கண்ட்ரோல் இருங்க அந்த மாதிரிலாம் சொல்ல வரும்ல. தனிமையாக இருந்தால் நமக்கு இந்த மாதிரிலாம் தாட் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில், அந்த ஒரு கண்ட்ரோலில் இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தனிமையை வந்து பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுறாது. தனிமையாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து எனக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை, நான் தனிமையாக இருக்கேன், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க. பிடிச்ச விஷயத்தை செய்யும் போது உங்களுக்கு வந்து டைம் போகிறதும் தெரியாது, நான் தனியாக இருக்கேங்கிற உங்களுக்கு அந்த ஃபீலும் வராது, உங்களுக்கு அந்த எண்ணங்கள், அந்த அட்ஜஸ்ட் எண்ணங்கள், அந்த ரீலாப்ஸ் ஆகிற எண்ணங்கள்லாம் எதுவுமே வராதுங்க. ஸோ நம்ம சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கலாம். நான் ஏன் இவ்வளோ தனிமை தனிமையை அடிச்சு சொல்கிறேன் அப்படின்னா, நான் கொஞ்ச நாள் வீடியோஸ் போடல, அப்போ நான் வந்து தனிமையாக இருந்தேன், ஒரு சில காலத்துக்கு தனிமையாக இருந்தேன். தனிமையாக இருக்கும்போது எனக்கு வந்து இந்த எண்ணங்கள் நிறையா வந்துச்சு. நான் வந்து அந்த பிரச்சனையை பார்க்குறதா, இல்லை இந்த அட்ஜஸ்ட் பிரச்சனையை பார்க்குறதான்னு சொல்லிட்டு அதிலே ஒரு பெரிய போராட்டத்தில் இருந்தேன். அப்புறம் இதெல்லாம் தாண்டி நான் எதுவுமே பண்ணாமல் நம்ம ஜேர்னியில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த தனிமையை வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாக தெரில. பட் எனக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய விஷயமாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அப்போனா உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும்னு நினச்சி தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து பேச ஆரம்பிக்கிறேன். ஸோ உஷாராக இருங்க. இனிமேல் நான் வந்து கூட தொடர்ந்து இருக்கிறேன். டெய்லியும் நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் வரும். டெய்லியும் உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் ரீலாப்ஸ் ஆகிட்டீங்களா, பிரச்சனை இல்லை, திரும்ப எழுந்து வாங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். ஸோ நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.